ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி கோலம் பார்ப்போமா? மார்கழி வரப்போகுது இல்லை, அதுக்கான கோலம் பார்க்கலாம். இன்னையிலேருந்து 9.5 வருஷம், அடுத்தது 7.5 நேர் புள்ளி வச்சு இந்த கோலம் டிசைன் கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான், பழம் பூ எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டு பார்க்கலாம் வாங்க. ஒம்பது புள்ளி அஞ்சு வருஷம் வச்சுருக்கேன், அடுத்தது 7, அடுத்தது 5, இதே மாதிரி இந்த பக்கமும் 7.5. இதில் நடு புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இங்கே 4 புள்ளி இருக்குல்ல, அதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஒரு ஒரு புள்ளி, 4 புள்ளி இருக்குல்ல 4 பக்கமும், அதை இதோட சேர்த்த மாதிரி இப்படி ஒரு நெளியாக போட்டுக்கலாம். இதுக்குள்ள இதே மாதிரி ஒரு சின்ன இது போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு கீழே 4 புள்ளி இருக்குல்ல, 4 பக்கமும் நம்ம இதை மாதிரி போட்டிருக்கோம்ல, இதுக்கு கீழே இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இந்த 4 புள்ளிக்கு நடுவில் ரவுண்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும், அதே மாதிரி இந்த பக்கமும் 4 புள்ளி இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் ரவுண்ட் போட்டுக்கிட்டு அங்கே தான் ஒரு பூ வரப்போகுது. இந்த 4 புள்ளியையும் அந்த நடுவில் போட்டு ரவுண்டோடு ஜாயின் பண்ணிக்கலாம். பூ டிசைன் உங்களோட கற்பனைக்கு தகுந்தபடி நீங்கள் வேறு ஏதாவது வேணும்னாலும் போட்டுக்கோங்க. நாலு பக்கமும் போட்டாச்சு. இப்போது ஒரு தாமரை போடுவோமா? இந்த 3 புள்ளி, இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இதில் இந்த நடு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி 4 பக்கம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற பூவுலேருந்து இந்த தாமரையை ஜாயின் பண்ணிக்கலாம். இது இதோட போய் ஜாயின் ஆகுது. இப்போ இந்த மீதி இருக்கிற புள்ளிகளில் ஒரு இலை போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 புள்ளி இருக்குல்ல கீழே, இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ 4 பக்கமும் போடுவோம். இப்போது
இங்கே தாமரை போட்டுட்டோம். இந்த மீதி இருக்கிற புள்ளி, நாலு புள்ளி இருக்குல்ல, இதில் இலை போட போகிறோம். இப்போ இந்த மூணு புள்ளியையும் இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் முடிஞ்சது. இப்போது இதுலேருந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், இதுலேருந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் இப்போது இதுக்கும் கீழே இந்த மூணு புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு சின்ன டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இதை இதோட ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த இதோட இதை இணைச்சிக்கலாம். அதே மாதிரி இதோ இந்த பக்கத்துலேருந்து இதை இணைச்சிக்கலாம். இப்போ நாலு பக்கமும் இணைச்சாச்சு. இப்போது இதுக்கு அடியில் இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்டு போட்டுருவோம். இதுக்கு கீழே ஒரு ரெண்டு பக்கம் மட்டும் பழம் மாதிரி ஒரு இது போட்டிருக்கேன். இதோட சேர்ந்த மாதிரி பழம் வரும். இங்கேருந்து இப்படி இப்படி நீங்கள் விருப்பப்பட்டால் நாலு பக்கமும் இதே மாதிரி டிசைன் போட்டும் போடலாம். நான் சும்மா ரெண்டு பக்கத்தோடு நிறுத்திட்டு ரெண்டு பக்கம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இடம் இருக்கிறதுக்கு தக்கப்படி, நேரம் இருக்கிறதுக்கு தக்கப்படி நம்ம எப்படி வேணால் இதை மாற்றியும் போட்டுக்கலாம்.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இதையும் 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 இதே மாதிரி நாலு பக்கம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். இந்த ரெண்டு பக்கமும் பழம் மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க, போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.